கடன் பாவமா? கடன் வாங்குறது பாவமா? கடன் வாங்குவது பாவமல்ல, கடன் உங்களை அடிமைப்படுத்தும். கடன் பாவமல்ல, கடன் உங்களை அடிமைப்படுத்தும். நீதிமொழிகள் 22:7 வாசிக்கும் போது கவனிங்கள், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடி. கடன் நான் வாங்கியிருப்போமானா, யாரு கொடுத்தான் அவனுக்கு நீ யார் தெரியுமா? அடிமை என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நாம யாருக்கு அடிமையா இருக்கணுமா? 1 கொரிந்தியர் 7:23 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரும் விலை கொடுத்து கிரயத்திற்கு கொண்டிருக்கிறோம். விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார் இயேசு. இது என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஜீவனை கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். நீங்க என்ன தெரியுமா செய்யாதீங்க? மனுஷர்களுக்கு ஒருபோதும் அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய சபைகளுக்கு செல்லுகிறார்கள், குறிப்பாக வாக்குத்தத்த கூட்டங்களுக்கு செல்லுகிறார்கள். வாக்குத்தத்த கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு வருகிற நேரத்தில் வீட்டு முன்னால் யார் தெரியுமா இருக்கிறாங்க? கடன்காரர் இருக்கிறார் என்கிறதே தூரத்தில் கேள்விப்பட்டு கூட்டம் முடிந்து வீட்டுக்கு வராமல் வேற எங்கேயோ போயிடுறாங்க. எங்கே போனது? ஆவிக்குரிய சபை போகிறதுங்க வாக்குத்தத்த கூட்டம். நம்ம என்ன திரும்ப செய்கிறோம்? ஓடி ஒழிகிறோம். நான் இதான் சொல்கிறேன், நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஊழியக்காரர்கள் நான் சொல்கிறேன், அநேக சபைகள் சபை கட்டிடங்கள் கடனுக்குள்ளாக இருக்கிறது. அங்கே சபையில் இருக்கக்கூடிய வாகனங்கள் கடனுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் அறிகிறேன், நான் கேள்விப்படுகிறேன். அன வாக்குத்த கூட்டங்கள் நான் சொல்லுகிறேன், நம்மை நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடியது. நம்முடைய ஆண்டவர் ஒன்று சொல்லியிருப்பாரானால் நிச்சயமாக அதை என்ன செய்வார்? நடத்துவார். நாம் வாஞ்சிக்கணும், விசுவாசிக்கணும், அதற்கு முயற்சி எடுக்கணும். அப்போ நம்மளை சுருக்கிக்கிடணுங்க. இன்றைக்கி கஞ்சி தான் இருக்குன்னா கஞ்சி குடிச்சுக்கிடுவோம். என் கடனை முதல்ல நீ செய்வோம் தீப்போம். பிள்ளைகள் நம்ம நிறைய கடன் இருக்க, பிள்ளைகளை ஒரு சாதாரணமான ஸ்கூலில் நம்ம என்ன செய்யலாம்? படிக்க வைக்கலாம். நமக்கு சொந்தமாக வீடு வாங்கி கட்ட முடியலையா? நம்ம நான் என்ன சொல்லுகிறேன், இவைகள் ஒரு ஆலோசனைகள், கட்டளைகளாக அல்ல. பாரங்கள் சுமைகள் நம்மை வேதனைப்படுத்தாதபடியே கிறிஸ்துவை மகிழ்ச்சியாக சேவிப்பதற்காக நான் இவைகளை நான் சொல்லுகிறேன். 1 பேதுரு 2:16 சொல்லுகிறது, தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள் என்று சொல்லி. ஆபிரகாம் லிங்கன் நடந்து செல்லுகிற நேரத்தில் அங்கே ஒரு சந்தையை பார்க்கிறார். அங்கே அடிமைகளை விற்கிற சந்தை. அங்கே ஒரு ஏழையான பெண் அடிமையாக விற்கப்படுகிறாள். அவளை அநேகர் ஏலம் எடுத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் ஜனாதிபதியாக இருந்த அவருக்கு ஒரு அந்த பெண்ணை எப்படியாகிலும் விடுதலையாக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை. அவங்க வேலை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, இவரும் வேலை கூட்டி 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 அதிக விலை கொடுத்து அந்த பெண்ணை என்ன தெரியுமா செய்கிறாரு? இவர் அடிமையாக வாங்கிறார். என்ன வாங்கிட்டு அந்த பெண்ணை சொல்லார், நீ அடிமை கிடையாதுமா, நான் உன்னை என்ன தெரியுமா செய்கிறேன், விடுதலை ஆக்கிடுறேன். நீ எங்கேனாலும் போய் சந்தோஷமாக நீ என்ன செய்யலாம் இருக்கலாம். நீ யாருக்கு நீ அடிமை கிடையாது, அதுலேயும் சந்தோஷமாக நீ போகலாம், எங்கேனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல புரியலை. ரெண்டாவது ஒரு விளக்கமாக எழுது சொன்ன போது அந்த பெண்ணு தேம்பி தேம்பி அழுதுச்சான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க, என்ன அதிக விலை கொடுத்து நீங்கள் என்ன தெரியுமா செய்கிறீங்க, என்னை விடுதலை பண்ணியிருக்கிறீங்க, அதனால் நான் வெளியே எங்கும் போகிறதுக்கு நான் என்ன செய்யலை, விரும்பலை, நான் உங்கள் கூடவே நான் என்ன தெரியுமா செய்கிறேன், இருக்கிற ஆசைப்படுறேன். அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களோடவே நான் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று அவங்க சொல்லி அவங்களோடு சேர்ந்து கொண்டு அவங்க வாழ்ந்தாங்களாம். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பெரும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நம்ம ஒரு பார சுமைகளுக்குள்ளாக போய் துக்கத்தோடும் வேதனையோடும் கவலைகளோடும் கிறிஸ்துவை சேவிக்கணுங்கிறது ஆண்டவுடைய சித்தமே கிடையாது. நம்முடைய சுய ஆசைகள் இச்சைகளினாலே சிக்குண்டு பல வகையில் நம்ம என்ன செய்வதுமா சோதிக்கப்படுகிறோம். அப்போ தேவனுக்கு தான் நம்ம எப்படி இருக்கணும், அடிமைகளாக இருக்க வேண்டும். வேதம் மீண்டும் மீண்டுமாக இவைகளை தெளிவாக சொல்லுகிறது. அதனால் கடனுக்காக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விட்டு விலகிவிட வேண்டாம் என்று சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உலக பாணி வேண்டாம். உலகம் அநேக காரியங்களை சொல்லுகிறது, உலக பாணி நமக்கு தேவை கிடையாது. லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 18:3-4 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அந்த தேசத்துக்காரங்க அந்த ஜனங்கள் செய்யறதுமே நீ செய்யாத,
நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமல், அந்த கானான் தேச ஜனங்கள் மாதிரி செய்யாத, அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமல், அவங்களுடைய முறையிலும் பிறகு நடக்காத, என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதை கை கொண்டு நட, நான் உன் தேவனாகிய கர்த்தர். மூன்று நாளைக்கு முன்னாடி டிவி பார்த்தீங்களா, அதில் ஒரு செய்தி வந்துச்சு. மதுரையில் தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக கடனை வாங்கி வீடை கட்டி அந்த வீட்டில் சமாதானம் இல்லாதபடி கணவன் மனைவி ஒரு குழந்தை நினைக்கிறேன் மூணு பேருமே தற்கொலை செய்து கொண்டாங்க. ஏன்னா வருமானத்துக்கு மிஞ்சி கடன், அந்த கடன் தொல்லை தாங்க முடியாமல் அவர் ரயில்வே ட்ராக்கில் விழுந்து இறந்தார். இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் ஒரே துணியில் ரெண்டு பேருமே தூக்கு போட்டு அம்மாவும் மகளும் இறந்துட்டாங்க அந்த பகுதியில் மதுரையில். அது டிவியில் என்ன செய்தாங்க போட்டிருந்ததை நான் பார்த்தேன். உலக பாணி நமக்கு தேவை கிடையாது, கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழியில் நம்ம என்ன செய்யணும், போகணும். இப்போ சரி, இப்போ யாராவது நம்மகிட்ட கடன் கேட்டால் என்ன செய்யணும்? ஆ, ஆவிக்குரிய நிதானிப்போடு நிதானிங்க. ஆவிக்குரிய ஞானம் நமக்கு தேவை, ஆவிக்குரிய நிதானிப்பு நமக்கு தேவை. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை பிறருக்கு என்ன செய்யணும், செய்யணும். மற்றவங்களுக்கு வாங்கி, இப்போ நான் கடன் கேட்கேன் ராஜனட்ட, ராஜனே ஒரு ஆள்கிட்டருந்து உங்கள்கிட்டருந்து வாங்கி ராஜனே எனக்கு தந்திருக்காங்க, நான் ராஜனன்னு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டேன். இப்போ ராஜன்கிட்ட நீங்கள் வந்து கேட்கீங்க, பிரதர் அந்த வாங்கின பைசா தரக்கூடாதுன்னு, அது பாஸ்டர் கொடுத்தேன் பாஸ்டர் கொண்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா ராஜனனை? எத்தனை பேர் விட்டுருவீங்கன்னு சொல்லுதீங்க? இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தயவு செய்து சொல்லுகிறேன், தலை போடாது. உங்களால் அதை அடைக்க முடியுமானால் நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க. ஒரு அந்த வாங்கி கொடுக்குற விஷயம் நிறைய பேர் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் நான் அனுபவப்பட்டதுனால சொல்லுகிறேன், கர்த்தரெல்லாம் என்ன தப்ப வச்சார் அப்படி தயவு செய்து செய்யாதீங்க. சில இறக்கம் நமக்கு தேவை. ஆண்டவரோடைய நம்ம இறக்கமான ஆட்கள், நான் ஆண்டவரோட ரொம்ப மனதுருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? இல்லைங்க, ஞானமாக நடங்க. ஆவிக்குரிய ஞானம் நமக்கு தேவை, ஆவிக்குரிய விவாகம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை செய்யுங்க. ஒரு ஆள் 100,000 ரூபா கேட்டு உங்கள்கிட்ட 500 ரூபா தான் கொடுக்க முடிஞ்ச, நீங்கள் என்ன செய்யுங்க? ஆ, 500 ரூபா கொடுங்க. சில பேர் கேட்பாங்க எனக்கு 100 ரூபா வேணும் அப்படிம்பாங்க. 100 ரூபா இல்லையே, எவ்வளோ இருக்குது அப்படிம்பாங்க. பிரதர் 1,000 ரூபா தான் இருக்குது. ஆ, தாங்க, அவங்க தேவை 1,000 ரூபா தான். சொல்லது உங்களுக்கு புரியுதா? யார் மனதையும் புண்படுத்த பேசலை, தேவன் அறிவார். நம்ம எல்லாரும் ஆண்டருடைய வாக்குத்தத்தங்களுக்குள்ளும் ஆசீர்வாதங்களுக்குள்ள வாழணும் அப்படிங்கிறதுக்காக. அதான் பவுல் சொல்லுகிறார், வாழவும் தெரியும் எனக்கு என்ன செய்யும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நான் என்ன தெரியுமா அடுத்தல சொல்கிறாரு, அடுத்த வாழவும் தாழவும் நான் பழக்கி வைக்கப்பட்டேன், திருப்தியாக இருக்கவும் தெரியும், பட்டினி இருக்கவும் தெரியும், பரிபூர்ணப்படவும் தெரியும், குறைவுபடவும் தெரியும். எல்லா சூழ்நிலையும் எப்படி இருப்பேன் தெரியுமா, மனரம்யமாக இருக்கேன். நான் என்ன தெரியுமா செய்தேன், போதிக்கப்பட்டேன். இந்த போதனை இதில் நான் நீங்களும் நானும் பழக்கம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை கற்றுக் கொடுக்கும், பிள்ளைகளுக்கு அவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் நான் இவைகளை எங்கே காரணம் கொண்டு கடன் வாங்காதீங்க, இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா விட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் அதில் தான் நம்மளை என்ன செய்வார், நடத்துவார். வரும் எதிர்பாராத சூழ்நிலைகள் வரலாம், சில நிர்பந்தமான சூழ்நிலைகள் வரலாம். ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க, மனித தயவுகளை தேவன் நமக்கு என்ன செய்வார், உண்டு பண்ணார். அது வேற. ஆனால் நம்முடைய ஆசை இச்சைகளின் அடிப்படையில் போய் மாட்டினாகி நம்மளை ஆண்டவரை நம்மளை எந்திரமாக செய்ய முடியாது, உற்சாகமாக சேவிக்க முடியாது. அது பெரிய ஒரு பாரம், சுமையாக அவைகள் என்ன செய்யப்படுகிறது, மாறிவிடுகிறது. அதான் உலக கவலை, அது அவிசுவாசம் என்று தான் நான் சொல்வேன். அவிசுவாசம் அது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் சிந்திக்க வேண்டும். அதான் எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசத்தை தொடக்கினவர் அதை முடிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால் பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கக்கூடிய பாவத்தையும் என்ன செய்யுது, தள்ளிரு அப்படிங்கிறார். பாவத்தையும் தள்ளு, பாரத்தையும் தள்ளு. அந்த விசுவாசத்தை தொடக்கினவர் அவர், முடிக்கிறவனு அவர் தான். நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் நம்ம என்ன செய்வோம், பொறுமையோடு நாம் என்ன செய்வோம், ஓடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.